வணக்கம் மாணவர்களே சென்ற வகுப்பில் திராவிட மொழி குடும்பம் என்ற தலைப்பில் உரைநடை பகுதியை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இன்று பார்க்க இருக்கிறோம் சென்ற வகுப்பில் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை என்பதையும் அவை எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன என்பதையும் பார்த்தோம் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்பதையும் பார்த்தோம் மொழிகளின் காட்சி சாலையாக இந்தியா திகழ்கிறது என்று அறிந்தோம் மொகஞ்சதரோ ஹரப்பா அகல் ஆய்வுக்கு பின்னர் இங்கு வாழ்ந்த மக்களின் நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று அறிந்தோம் பேராசிரியர்கள் பாப் ராஸ் கிரீம் ஆகியோரால் மொழி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் அறிந்தோம் இன்று மொழி ஆய்வு என்ற தலைப்பில் மீதமுள்ள கருத்துக்களை பார்க்கலாம் முதன் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார் அதாவது இவருக்கு முன்னாடி தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்தவர்களா என்ன சொன்னாங்க அதாவது மொழி குடும்பத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் என்ன சொன்னாங்க தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகள் இருந்தது பிறந்தது என்றனர் வடமொழியே மூலம் வேர் என்று அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன என அறிஞர்கள் கருதினர் முதல் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர்தான் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை கூறினார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் சேர்ந்த மொழி குடும்பத்திற்கு பிரான்சிஸ் எல்லிஸ் தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார் இதனை ஒட்டி மால்தோ தோடா கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன கோஹன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார் மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை தான் கூறியுள்ளார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் கால்டுவல் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன என்பதையும் குறிப்பிட்டார் பேராசிரியர்கள் கோகனும் மார்க்ஸ் முல்லரும் என்ன சொன்னாங்க திராவிட மொழி குடும்பம் ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டவை அவை தனித்தன்மை வாய்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தனர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதிய கால்டுவெல் என்ன சொன்னாரு இந்த திராவிட மொழிகள் வந்து ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இருந்தாலும் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன என்பதையும் இவர் தெரிவித்தார் இரண்டு மொழிகளுக்குள்ளும் திராவிட மொழிகளுக்குள் இருக்கும் ஒப்புமைகளையும் ஒற்றுமைகளையும் எடுத்துரைத்தார் கால்டுவெல்லுக்கு பின்னர் ஸ்டெனோகனோ கே வி சுப்பையா எல் வி ராமசுவாமி பரோ எமினோ கமில் நோவ் தேப்போ மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் அடுத்த தலைப்பு திராவிட மொழிக் குடும்பம் என்ற தலைப்பில் பார்க்கலாம் திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ் கன்னடம் மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும் தெலுங்கு முதலான சில மொழிகள் நடு திராவிட மொழிகள் எனவும் பிராகுயி முதலான வட திராவிட மொழிகள் எனவும் பகுக்கப்பட்டுள்ளது அதாவது தென் திசையில் தோன்றிய மொழிகள் தென் திராவிட மொழிகள் எனவும் நடுப்பகுதியில் தோன்றிய மொழிகள் நடு திராவிட மொழிகள் எனவும் வட திசையில் தோன்றிய மொழிகள் வட திராவிட மொழிகள் என்றும் கூறுகிறோம் இப்போ தென் திராவிட மொழிகள்ல என்னென்ன மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன திராவிட மொழி குடும்பத்துல என்னென்ன மொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன வட திராவிட மொழி குடும்பத்துல என்னென்ன மொழிகள் இடம்பெற்றிருக்கன பார்க்கலாம் முதல்ல தென் திராவிட மொழி குடும்பம் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு குடகுனா ஒரு மலையின் பெயர் அந்த மலை மீது பேசிய மொழிதான் குடகு மொழி என்று கூறப்படுகிறது துளு கோத்தா தோடா கொராக்கா இருளா இந்த தோடா இருளா என்பது மலைவாழ் மக்களின் இனத்தின் பெயர் அந்த இனத்தின் பெயரையே அவர்கள் பேசிய மொழிக்கு வைத்தனர் அடுத்து நடு திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் எவை எவை என்பதை அறியலாம் தெலுங்கு கூவி கோண்டா கோளாமி நாய்க்கி பெங்கோ மண்டா பர்ஜி கதபா கோண்டி கோயா என்பனவாகும் வட திராவிட மொழி குடும்பத்தில் குரு மால்தோ பிராகுயி ஆகிய மூன்று மொழிகள் இடம்பெற்றுள்ளன தென் திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் நடு திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் வட திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் என மொத்தம் இருபத்தி நான்கு மொழிகள் கண்டறியப்பட்டுள்ளது இவற்றை தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா தங்கா குறும்பா சோழிகா ஆகிய நான்கு மொழிகளையும் சேர்த்து இப்போது திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தி எட்டு என கூறுவர் அடுத்து திராவிட மொழிகளின் பொது பண்புகள் பொதுப்பண்புகளா குணநிலங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல் அடிச்சொல் எனப்படும் திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது வேர்ச்சொல் அடிச்சொல் என்ன என்பதை இப்ப பார்க்கலாம் வேர்ச்சொல் என்றால் என்ன ஒரு சொல்லின் முதல் பகுதி வேர் எப்படி திறனுடையதாக இருந்தால்தான் ஒரு செடியால் ஒரு கொடியால் ஒரு மரத்தால் நிலைத்து நின்று பல ஆண்டுகள் கனி தர முடியும் தர முடியும் அது போலதான் சொற்களிலும் இருந்தால்தான் அந்த வேர் சொல்லிருந்து பல சொற்களை கண்டுபிடித்து கொண்டே கொண்டே இருக்க முடியும் சான்றாக இப்ப ஒரு கல் என்ற வேர் சொல்லை எடுத்துக்கொள்வோம் இதுல இருந்து என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்கலாம் கல்வி கல்லூரி கல்வி சாலை கல்வி கூடம் கல்லறை கல்வி நிலையம் கற்றல் இப்படி என்ன எவ்வளவோ சொல்லிக்கொண்டே எவ்வளவோ சொற்களை உருவாக்கலாம் எனவே சொற்களின் இன்றியமையாத பகுதி வேர்ச்சொல் மேலும் பல சான்றாக பல வேறு சொற்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதை பாருங்க கண் என்னும் வேர்ச்சொல்லானது சொல்லானது சொல் இந்த கண் என்ற சொல்லை தழுவி மற்ற திராவிட மொழிகளும் சொற்களை உருவாக்கி உள்ளன இப்ப இந்த அட்டவணையை பாருங்க அது தெரியும் கண் தமிழ் மொழியில் வந்து அடிச்சொல் கண் மலையாளம் கன்னடத்துல இந்த கண் என்ற அடிச்சொல்லை பயன்படுத்தி கண்ணு கண்ணு தெலுங்கு குடங்கு போன்ற மொழிகளில் கண்ணு என்றும் குரூக் மொழியில் கண் எனவும் பர்ஜி மொழியில் கெண் எனவும் தோடா மொழியில் கொன் எனவும் புதிய சொற்கள் உருவாகியுள்ளது அதாவது கண் என்ற வேர்ச்சொல் அடிச்சொல் தமிழ் சொல்லை பயன்படுத்தி தமிழில் உள்ள கண் என்ற வேர்ச்சொல்லை பயன்படுத்தி பிற மொழிகளில் எவ்வாறு புதிய சொற்கள் உருவாகி உள்ளன என்பதை நாம் பார்த்தோம் அடுத்து திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன எண்ணு பெயர்கள் என்றால் என்னவென்று நமக்கு தெரியும் அதாவது எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொற்கள் எண்ணு பெயர்கள் என்று அழைக்கப்படும் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது இருபது இவ்வாறு எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொற்களைத்தான் என்ன சொல்றோம் என்ன பெயர் என்று சொல்றோம் இப்ப பாருங்க மூன்று அப்படின்றது தமிழ் சொல் இதையே மலையாளத்துல என்ன சொல்றோம் மூணு அப்படின்றோம் மூன்று என்ற தமிழ் சொல்லையே மலையாளத்துல மூணு தெலுங்குல மூடு கன்னடத்துல மூன்று துளு மொழியில மூஜி என்று அழைக்கிறோம் என்ன பெயர்களை பாருங்க இந்த சொற்களின் ஒளிப்பு ஒழிப்பு முறை ஒன்று போலதான் காணப்படுகிறது எல்லா மொழிகளிலும் இந்த சொற்களின் ஒழிப்பு முறை ஒன்று போலதான் காணப்படுகிறது ஆனால் சில எழுத்துக்கள் மட்டுமே வேறுபடுகிறது எனவே எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அதாவது வந்து அமைகிறது எல்லா திராவிட மொழிகளிலும் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன அடுத்து குரில் நெடில் வேறுபாட்டை அறியலாம் குறில் நெடில் என்றால் நமக்கு தெரியும் குறுகிய ஓசை உடைய சொற்களை குரில் என்றும் நீந்து ஒழிப்பவை நெடில் என்றும் அழைக்கிறோம் குறில் நெடில் எவ்வாறு திராவிட மொழியில் வேறுபடுகிறது என்பதை இப்ப பார்க்கலாம் பாருங்க திராவிட மொழிகளில் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன குறில் நெடில் வேறுபாடு அறிந்து நாம் சொற்களை பயன்படுத்தினால்தான் பொருள் வேறுபடாமல் இருக்கும் இப்ப குரில் பயன்படுத்த வேண்டிய இடத்துல நெடிலும் நெடில் பயன்படுத்த வேண்டிய இடத்துல குறிலும் பயன்படுத்தினா பொருள் வேறுபடும் சான்று பாருங்க அடி குறில் ஆடி நெடில் அடி என்பது அடித்தலை குறிக்கிறது ஆடி என்பது மாதத்தை குறிக்கிறது அடி என்பது ஒரு ஒரு அடி எடுத்து வைத்தான் ஆடி மாதத்தில் நான் ஊருக்கு சென்றேன் இப்படி சொல்லும்போது இது சரியான பொருளை தருகிறது இதுவே வந்து நான் அடி மாதத்தில் ஊருக்கு சென்றேன் அப்படின்னா பொருள் சரியானதாக இருக்குமா இருக்காது அப்ப குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சொற்களை பயன்படுத்த வேண்டும் அடுத்து பாருங்க இது குரில் வலி என்றால் காற்று வாளி என்றால் கிணற்றில் தண்ணீர் இறைக்க பயன்படுத்தும் ஒரு தூக்குன்னு சொல்லும் இல்லையா அந்த வாளி அப்ப இந்த இடத்துல வலினா காற்று வாளி நெடில்னா பொருள் மாறுபடுகிறது கிணற்றில் தண்ணீர் இறைக்க பயன்படும் தூக்கு அதே மாதிரி பாருங்க பல் பால் கல் கால் இவ்வாறு குரல் நெடில் வேறுபாடு அறிந்து சொற்களை பயன்படுத்தவில்லை என்றால் பொருளே மாறிவிடும் அடுத்த தலைப்பு பால் பாகுபாடு பால் என்று சொன்னால் பிரிவு என்று நமக்கு தெரியும் தமிழ் மொழியில் பொருட்களின் தன்மைக்கேற்ப பால் பாகுபடுத்தி கூறப்பட்டுள்ளது நம் இலக்கணத்தில் பார்த்திருக்கிறோம் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பால் பல பழவின் பால் என பால் ஐந்து வகைப்படை என்று நாம் இலக்கணத்தில் பார்த்திருக்கிறோம் இங்கு திராவிட மொழிகளில் பாலானது எவ்வாறு பாகுபடுத்தி காட்டப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம் திராவிட மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது ஆனால் வடல் வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கே புலப்படாத நுண் பொருளும் கூட பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன இம்மொழியில் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது முகத்தின் பகுதிகளான வாய் மூக்கு கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக காட்டப்படுகின்றன வாய் ஆண்பால் மூக்கு பெண்பால் கண் பொதுப்பால் என பகுக்கும் நிலை உள்ளது திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்தினை ஒருமையில் காணப்படுகிறது அக்ரிணை பொருட்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை தனி சொற்களாலே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர் தமிழில் பாலை ஐந்து வகையாக பகுத்திருக்கிறோம் பெண்பால் பலர்பால் ஆண்பால் மூன்றும் உயர்திணைக்கு உரியது அதாவது இறைவன் தேவர்கள் மனிதன் ஆகியோர் உயர்தினையைச் சேர்ந்தவர்கள் அவற்றில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்தினை ஒருமையில் காணப்படுகிறது பலர்பால் உயர்தினை பன்மைக்கு காணப்படுகிறது பலர்பால் உயர்தினை பன்மையில் குறிக்கப்பட்டுள்ளது உயிருள்ள மரம் செடி பறவை விலங்கு போன்ற உயிரற்ற பொருட்களும் அக்ரிணைக்குரியது ஒன்றன் பால் என்ற பகுப்பு அக்ரிணை ஒருமையில் காணப்படுகிறது பலவின் பால் அக்ரிணை பண்மையில் காணப்படுகிறது இவ்வாறு திராவிட மொழியில் பால் பாகுபாடு காணப்படுகிறது வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை உயிரற்ற பொருட்களும் கண்ணுக்கே புழக்கப்படாத நுண்பொருளும் கூட ஆண் பெண் என்று பாகுபடுத்தப்படுகின்றன கண்ணுக்கே எது நுண்கிருமிகள் அப்ப கண்ணுக்கே புலப்படாத நுண்கிருமிகளும் கூட பெண் என்று வடமொழியில் பாகுபடுத்தப்பட்டுள்ளது வடமொழியில் கைவிரல்கள் பெண்விரல் பெண் விரல் என்றும் கால்விரல்கள் விரல்கள் ஆண் விரல் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன நம்ம கை விரல்களை கால் விரல்களை ஒருமை பன்மையாகத்தான் பகுத்திருக்கிறோம் அதற்கு பால் பாகுபாடு கிடையாது திராவிட மொழியில் ஆனால் வடமொழியில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால்விரல்கள் விரல்கள் ஆண்பால் என்றும் பகுக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் மொழியில் முகத்தின் பகுதிகளான வாய் மூக்கு கண் ஆகியவை வேறு வேறு பால்களாக சுட்டப்படுகின்றன வாய் ஆண்பால் என்றும் மூக்கு பெண்பால் என்றும் கண் பொதுப்பால் எனவும் பகுக்கும் நிலை உள்ளது நாம் முகத்தின் உறுப்புகளை எவ்வாறு பாகுபடுத்தியிருக்கிறோம் பால்களாக பாகுபடுத்தவில்லை இவற்றை நாம் ஒரு உறுப்பின் பெயர் கொண்டு பகுத்திருக்கிறோம் அதாவது சினை பெயர்களாக பகுத்திருக்கிறோம் ஆனால் ஜெர்மன் மொழியில் கண் மூக்கு வாய் ஆகியவற்றை வேறு வேறு பாலாக சுற்றுகின்றன வாய ஆண் பாலாவாகவும் மூக்க பெண்பால் எனவும் கண்ணை பொதுப்பால் எனவும் பகுக்கப்பட்டுள்ளது இப்படி மொழிக்கு மொழி பால் பாகுபாடு வேறுபடுகிறது திராவிட மொழியில் அக்ரிணை பொருட்களை ஆண்பால் பெண்பால் என்றும் பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால் காட்டும் விகுதிகள் இல்லை அதாவது அக்ரிணை இல் வந்து பால் காட்டும் விகுதிகள் இல்லை தனி சொற்களாகவே வருது ஆண் பெண் என்ற பகுப்பை தனி சொற்களாலே உணர்த்துகின்றன இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம் பொதுவா பொது பெயர் மாடு என்ற பொது பெயர் ஆண்பாள இருந்தா எனது காளை பெண்பாலாக இருக்கும் போது அது பசு குரங்கு என்னும் பெயர் ஆண்பால் ஆண்பால் கடுவன் பெண்பால் பெண்பால் அக்ரிணையில் பகுக்கப்பட்டாலும் கிடையாது ஆனா உயர்தினையில பாருங்க பால் காட்டும் விகுதிகள் உண்டு அவன் அவல் என்பவற்றில் அன் அல் என்பன விகுதி அண் என்பது ஆண்பால் விகுதி அல் என்பது பெண்பால் விகுதி ஆனா அக்ரிணையில் பால் பாடு பாகுபாடு செய்திருக்கிறோம் ஆனால் பால் காட்டும் விகுதிகள் இல்லை அடுத்து வினை சொற்கள் எவ்வாறு திராவிட மொழியில் அமைந்துள்ளது என்பதை பார்ப்போம் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை பால் எண் இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை திராவிட மொழிகளின் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன வந்தான் இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது அம்மொழியில் திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகிதிகள் இல்லை தனி சொற்களே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருந்தாலும் அவற்றுள் தமிழுக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் உள்ளன ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டுமே காட்டும் திணை பால் எண் ஆகியவற்றை காட்டுவது இல்லை அதாவது காலம்னா பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா என்று மட்டுமே ஆங்கில வினை சொற்கள் காட்டும் ஆனால் தமிழ் மொழியின் வினை சொற்கள் காலத்தை காட்டுவதோடு எண் இடம் ஆகியவற்றையும் தெளிவாக காட்டுகின்றன சான்றாக ஒரு எடுத்துக்காட்டாக வந்தான் என்ற வினைச்சொல்லை எடுத்துக்கொள்வோம் வந்தான் என்பதில் அடங்கியிருக்கின்ற திணை என்ன உயர் திணை பால் இது ஆண்பால் இடம் படற்கை படற்கைனா மூன்றாவது நபரை குறிப்பது சிங்கிளர் ஒருவரை மட்டுமே குறிக்கிறது ஒரு ஆண்மகனை மட்டுமே குறிக்கிறது காலம் இறந்த காலம் அப்ப இந்த வந்தான் என்ற வினை சொல் திணை பால் என் இடம் காலம் ஆகிய ஐந்தினை குறிக்கிறது இவ்வாறு திராவிட மொழியின் வினை சொற்களானது திணை பால் இடம் எண் காலம் ஆகியவற்றை தெளிவாக காட்டும் திராவிட மொழிகளும் இந்த இயல்பிலிருந்து மாறி இருக்கக்கூடிய ஒரே மொழி மலையாள மொழி அதாவது இந்த திராவிட குடும்ப மொழி குடும்பத்திலிருந்து இந்த இயல்பில் இருந்து மாறி இருக்கக்கூடிய ஒரே மொழி மலையாள மொழி அதாவது மலையாள மொழி வினை சொற்கள் திணை பால் எண் ஆகியவற்றையெல்லாம் காட்டும் ஆனால் பால் காட்டும் விகுதிகள் இல்லை மலையாள மொழியில் பால் காட்டும் விகுதிகள் குறிப்பிடப்படவில்லை தனி சொற்களாகவே வருது ஆண்பால் என்ற பகுப்பை உணர்த்தின இது தனிச்சொல் நமக்கு அதாவது தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா அக்ரிணைக்கு மட்டும்தான் பால் காட்டும் விகிதிகள் இல்லை ஆனா மலையாளத்துல ஆண் பால் காட்டும் விகுதிகள் இல்லை என்பதால தனிச்சொற்களாலே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும் இப்ப தமிழ் மொழியில் அக்ரிணை பாருங்க கடுவன் அப்படின்னா ஆண்பால் மந்தி என்பது பெண்பால் காளை என்பது ஆண்பால் பசு என்பது 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 ஆண்பால் பிடி காளை என்றால் ஆண்மாடு பசு என்றால் பெண்மாடு என்று அறிந்து கொண்டோம் தமிழ் மொழியில் அக்ரிணைக்கு மட்டும்தான் பால் காட்டும் விகுதிகள் இல்லை ஆனா மலையாள மொழியில உயர்தினை அக்ரிணை இரண்டிற்குமே எனது பால் காட்டும் விகுதிகள் இல்லை அடுத்து சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கண இலக்கியங்களை பற்றி நாம் பார்க்கலாம் மொழி தமிழ் இலக்கியம் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என்ன பதினெண் மேல்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு இவையெல்லாம் வந்து சங்க இலக்கியம் காலம் போ பொது ஆண்டுக்கு முன்னர் அதாவது இரண்டாம் நூற்றாண்டு இலக்கணம் தொல்காப்பியம் தொல்காப்பியம் தொல்காப்பியால் எழுதப்பட்டது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது காலம் போ ஆ மூன்றாம் நூற்றாண்டு சான்று தமிழ் இலக்கிய வரலாறு மு வரதராசனர் எழுதிய சாகித்ய அகாடமி பெற்ற அந்த நூல் அடுத்து கன்னடம் கவிராஜ மார்க்கம் போ ஆ ஒன்பதாம் நூற்றாண்டு கவிராஜ இலக்கண நூல் கவிராஜ மார்க்கம் காலம் போ ஆ ஒன்பதாம் நூற்றாண்டு சான்று இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம் எழுதியது தெலுங்கு இலக்கியம் பாரதம் காலம் போ ஆ பதினோராம் நூற்றாண்டு இலக்கணம் ஆந்திர பாஷா பூஷணம் காலம் போ ஆ பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்து ராமசரித்திரம் இலக்கியம் என்னது ராமசரித்திரம் காலம் போஆ பனிரெண்டாம் நூற்றாண்டு லீலா திலகம் போ ஆ பதினைந்தாம் நூற்றாண்டு காலம் வந்து போ ஆ பதினைந்தாம் நூற்றாண்டு சான்று மலையாள இலக்கிய வரலாறு இந்நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது அடுத்து தமிழின் தனித்தன்மைகள் பற்றி என்ற தலைப்பில் பார்க்கலாம் தொன்மையும் இலக்கண இலக்கியம் வளமும் உடையது தமிழ் மொழியாகும் இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேசியா பீஜி தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென் ஆப்பிரிக்கா மொரிஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் டினிடாட் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்பட்டு வரும் பெருமையுடைய மொழி தமிழ்மொழி ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கண இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும் திராவிட மொழிகளில் பிற மொழிகள் தாக்கம் குறைந்ததாக காணப்படும் மொழியே தமிழ் மொழியே ஆகும் தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி தமிழ் மொழியே ஆகும் இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன தமிழில் பல அடிச்சொற்களின் ஒளி ஒளி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளில் வடிவம் மாறியிருக்கின்றன சுட்டுப் பெயர்களும் பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்குகிறது இதுவரைக்கும் நம்ம தமிழ் தனித்தன்மைகளை பற்றி அறிந்தோம் இத்துடன் இந்த பாடப்பகுதி நிறைவடைகிறது நன்றி